ஏ என்னப்பா இது வீட்டு வாசல்ல ஃபுல்லா கிப்ட்ஸா போட்டு வச்சிருக்கீங்க இவ்ளோ கிஃப்ட்ஸா ஓபன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளயே ஒரு வாரம் ஆயிரும் போல இருக்கே அண்ணா நிறைய கிஃப்ட்ஸ் இருக்குல்ல வேணா நான் ஒரு நாலஞ்சு கிஃப்ட் ஓபன் பண்ணட்டுமா சிంటూ நானா சண்டா பண்டியோட gift பண்டியை ஓப்பன் பண்ணிக்கவா நீ ஜஸ்ட் வேடிக்கை மட்டும் பாத்தா போதும் டே பண்டி அதெல்லாம் நீயே ஓப்பன் பண்ணிரலாம் கொஞ்ச gift எடுத்து அந்த பக்கம் வெச்சிறேன் பண்டி so that நீ ஈஸியா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் டே பண்டி பண்டி 나 குடுத்த gift தான் first ஆ ஓபன் பண்ணனும் நான் எது pack பண்ணனே அடையாளம் தெரியறதுக்காக பண்ணி இதுதான் நான் pack பண்ணிருக்க யாரு gift என்ன இருக்கு சரி குடு அந்த பண்ணிடுறேன் எதுக்கு பிரச்சனை

நான்சி அக்கா எங்கிட்ட கொடுங்கக்கா இது வந்து French fries pencil ஐஸ்கிரீம் பென்சில் pencil தானா இந்த pencil ஓபன் பண்ணுனா இப்படி மாத்தி மாத்தி போடலாம் தெரியுமா ஒன்னு தீந்துருச்சுனா பின்னாடி எடுத்து மாட்டிட்டு அதுக்கப்புறம் முன்னாடி புதுசா வரும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம் அக்கா எனக்கும் ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கலாம் இல்லக்கா இந்த பென்சில் தானடா சிண்டோ இது என்கிட்ட நிறைய இருக்கு நான் உனக்கு ஒன்னு தரேன் எங்க வீட்டுக்கு வா நான்சி ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ண கிஃப்ட் செமையா இருக்கு நான்சி தேங்க்ஸ் பண்டி உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும் கோக்கி பண்டி அண்ட் பப்ளூ நான் உங்க ரெண்டு பேத்துக்கு சேந்த மாதிரி ஒரு பெரிய கிஃப்டா வாங்கிட்டு வந்திருக்கேன் இத வச்சு நீங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணலாம் தெரியுமா ஐயோ லோட்டஸ் ஏற்கனவே அண்ணனும் தம்பி சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க இதுல நீ வேற சண்டை போடுற மாதிரியே ஒரு டாய் வாங்கிட்டு வந்திருக்கியா அப்படி உள்ள என்னதான் இருக்கு நோ நான்சி இது அந்த மாதிரி கிடையாது இது ஃபைட்டும் பண்ணலாம் நல்ல ஃபன்னாவும் இருக்கும் இது என்னன்னு சொல்லு பார்க்கலாம் பண்டி அண்ட் பப்ளூ ஏய் லோட்டஸ் இது நிஞ்சா பிளேட் தானா இது சமையா இருக்குமே நீ சொன்ன மாதிரி இது ரெண்டு பேத்துக்கு போட்டி வைக்கலாம் பா இத தா வாங்கணும் நான் யோசிச்சிட்டே இருந்தேன் லாஸ்ட் டைம் வாங்குனதா இந்த சிண்டு பையன் எங்க எடுத்து தொலைச்சிட்டான் உண்மையாகவே எனக்கு இந்த கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு பப்ளுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் ரொம்ப தேங்க்ஸ் லோட்டஸ் சரி எடுத்து உள்ளே வச்சிடலாம் இல்லாட்டி இந்த சிண்டு பையன் இதையும் தொலைச்சிடுவான் மண்டி இந்த பெரிய கிஃப்ட் யார் வாங்கிட்டு வந்ததே அது நான் வாங்கிட்டு வந்தத தான் நான்சி உங்க மாதிரி விளையாடறதுக்கு டாய் வாங்காம நான் யூஸ்புல்லா ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போற மாதிரி ஒரு பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன் உன்ன பத்தி தான் தெரியுமே ரோஸ் நீ எது வாங்கினாலும் நல்ல யூஸ்புல்லா இருக்க மாதிரி தான் வாங்குவே ஏதாவது கண்டிப்பா டிஃபரண்டா இருக்கும் பாப்ளோning ரெண்டு பேரும் சேர்ந்துமே யூஸ் மாதிரி தான் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்குமா. என்னன்னு புரியலையே என்னது இது ஒரு மாதிரி இருக்கு. சொன்ன இது தான். இது ரொம்ப ரெண்டு பேரும் சேர்ந்து இருங்க பண்ணி எப்படி யூஸ் நான் என்ன ரோஸ் எல்லா மாதிரி எல்லாம் இதுல மட்டும் என்ன ஸ்பெஷலா இருக்குது இது எல்லா பாக்ஸ் மாதிரி கிடையாது இது கண்டிப்பா ஸ்பெஷல் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இதுல மூணு பார்ட்டிஷன் இருக்கு இல்லையா இந்த மாதிரி எடுத்துக்கிட்டா இதுல நீங்க சாப்பாடு சாம்பார் பொரியல் அந்த மாதிரி வச்சுக்கலாம் இதை இப்படி மேலே தூக்கிட்டு கீழே ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு மேலே ஃபுட்டை கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா இந்த ட்ரே ஹீட் ஆகி உங்க ஃபுட் வந்து லஞ்ச் வரைக்கும் ஹீட்டாகவே இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க தண்ணியை கீழே ஊற்றிட்டு லஞ்சை மட்டும் எடுத்துட்டு போயிடலாம் ஏய் சூப்பர் ரோஸ் எங்க அம்மா பேக் பண்ணி தர லంచ్ எப்பவுமே ஆறி போய் 이르தேன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தேன் இது சமையா இருக்குப்பா பंटी இது யாரு லஞ்ச் গিஃப்ட்னே தெரியல பேக்ல 네임 கூட போடல பंटी இது யாரு லஞ்ச் அதுன்னு ஓபன் பண்ணி பாரு என்ன நான்சி நீங்க யாரோ அனுப்பலனா அப்ப வெளியில இருந்து யார கொண்டு வந்து வெச்சிட்டு போயிருப்பாங்க அண்ணா அண்ணா நான்சி அக்கா ஏமாத்துறாங்க இதுவும் நான்சி அக்கா வாங்கிட்டு வந்ததுதான் இது பேக் பண்ணும்போது நான் பார்த்தேன்க்கா டேய் சிంటూ எதா அது பंटी ஏமாத்துறானே பார்த்தா விடமாட்டியே

சூப்பரா இருக்குப்பா சைடுல என்ன வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம ஏரேசர் வச்சுக்கலாம் இந்த பக்கமும் ஒரு பார்ட்டிஷன் இருக்கு இங்கேயும் பென்சில் ஸ்கேல் எல்லாம் வச்சுக்கலாம் நான்சி சூப்பரா இருக்கு தேங்க்ஸ் நன்சி போங்கண்ணா நீங்க எல்லாரும் கொடுத்த கிஃப்ட்டும் ஓப்பன் பண்ணுவீங்க ஆனா உங்களுக்கு எப்பவுமே நான் லாஸ்ட் தான் என்னதான் உங்களுக்கு பிடிக்காது வேண்டா சின்டோ உன்ன எனக்கு பிடிக்காம இருக்குமா நீ இதே என்னோட தம்பி ஆச்சே யார் கிஃப்ட்டை ஃபர்ஸ்ட்டா ஓப்பன் பண்ணா என்ன சரி குடு அப்படி என்னதான் வாங்கிட்டு வந்திருக்க என்னடா இது சூப்பரா பேக் பண்ணியிருக்கோ அவனுக்கு என்ன வாங்க தெரியும் சாப்பாடு ரேட்டு தான் என்னாக இருக்கான் நான் நினைக்கிறேன் உள்ள குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வச்சு பேக் பண்ணிருப்பானே கிண்டல் பண்ணாத நான்சி அவன் என்ன வாங்கிட்டு வந்தாலும் எனக்கு பிடிக்கும் டே சின்ட்டு உன்னோடதே ஓபன் பண்றேன் பாரு அக்கா என்ன ஓவரா கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க என்னடா சின்ட்டு என்னெனமோ லாங்குவேஜ்ல எழுதிருக்கு டேய் சின்ட்டு ஃப்ளோட்டிங் பென்னு போட்டிருக்கு உண்மையாவே ஃப்ளோட்டிங் பென் வாங்கிட்டு வந்துருக்கியா எயிட் கலர்ஸ்னு வேற போட்டிருக்கு எங்க காமி பண்டி ஹாய் உண்மையாவே சின்ட்டு ஃப்ளோட்டிங் பென் தான்டா சிంటూ இதை எங்க வாங்குناன்னு சொல்லுடா இத தான் நான் ரொம்ப நாளா இருந்தேன் அக்கா என்ன கிண்டல் பண்ணீங்க இப்போ எங்க வாங்குனீங்கன்னு கேக்குறீங்க கிளாசிக் மினி ஃபுட் .com வெப்சைட்ல இருந்தாங்கா ஆர்டர் பண்ணேன் டேய் சிంటూ உண்மையாவே நீ சின்ன பையன் என்ன வாங்கிக்கப் தாண்டா நினைச்சேன் இதை தாண்டா நான் வாங்கணும் என் அம்மா கிட்ட கேட்டுட்டே இருந்தேன் ரொம்ப தேங்க்ஸ் டா சிంటూ பண்டி எல்லாரும் флоட்டிங் பென் флоட்டிங் பென்னு சொல்லிட்டு இருக்கீங்களே இத பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்ல தண்ணியில போட்டா ஃப்ளோட் ஆகுமா இல்ல லில்லி இந்த பென்ன தூக்கி தண்ணில போட்டா ஃப்ளோட் ஆகாது இந்த ஃப்ளோட்டிங் பென்ன வச்சு ஏதாவது ஒரு சில்வர் ஸ்பூன்ல வரைஞ்சு அதை தண்ணியில விட்டா நம்ம வரைஞ்சது மட்டும் அப்படியே தண்ணீல ஃபுளோட் ஆகும் தெரியுமா உண்மையாக சொல்ற நம்ம வரையிறது தண்ணில ஃப்ளோட் ஆகுமா இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்ல உண்மையாவே சிந்து ரொம்ப ஸ்மார்ட்டா யோசிச்சு பெஸ்ட் gift-ஆ வாங்கிட்டு வந்திருக்கா அப்பா பாத்தீங்களா நீங்க கிண்டல் பண்ணீங்க இப்போ எல்லாரும் என்ன பாராட்டுறாங்க பாத்தீங்களா சாரிடா சிந்து நான் ஏதோ விளையாட்டுக்கு கிண்டல் பண்ண நானே ஒத்துக்கறேன் உன்னோட gift தாண்டா எல்லாத்தை விட பெஸ்ட் gift ஓகேவா ஓகேடா சிந்து சரி மீதி இருக்கிற gift-ஐயும் ஓபன் பண்ணி முடிச்சிட்டு இத கடைசியா வச்சு விளையாடலாம் இத தூக்கவே முடியலடா பண்டி இந்த லில்லி தான் இத வாங்கிட்டு வந்திருக்க அவகிட்டே கேளு என்னன்னு எஸ் பண்டி நான் தான் வாங்கிட்டு வந்தேன் பட் சிந்து தான் எனக்கு பேக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணிருக்கான் உனக்கு பப்ளுக்கு சேர்ந்து இந்த gift வாங்கிட்டு வந்திருக்கேன் கண்டிப்பா உங்களுக்கு இது 1 இயர்க்கு யூஸ் ஆகும் என்ன லில்லி இது ஹேண்டில் மாதிரி இருக்கு அப்படியே ஏதோ தூக்கிட்டு போற மாதிரி இருக்கு பாக்கறதுக்கு சூட்கேஸ் மாதிரியோ ஃபைல் மாதிரியோ இருக்கு நீ வேற 1 இயர்க்கு யூஸ் ஆகும்ங்கற அப்படி என்னதான் இருக்கு சரி ஓபன் பண்ணி பார்த்தறலாம் 1 இயர்க்கு யூஸ் ஆகுமா அப்படி என்னதான் லில்லி பாக் பண்ணிருக்கா ஹாய் டாம்ஸ் னு போட்டுருக்கே ஏ லில்லி டாம்ஸ் கிட்டா சூப்பர் லில்லி நான் இதையும் வாங்கணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன் பாக்கறதுக்கு அப்படியே ஒரு பெரிய சூட்கேஸ் மாதிரி செமையா இருக்கு இதை ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போனா பயங்கர கெத்தா இருக்கும் போல இருக்கே

ஏ बबलू இந்த பக்கம் பாற இதுவும் டபுள் சைडेड கலர் பென்சில் தான்டா ஒரு பென்சிலே ரெண்டு கலர் இருக்கு ஒரு ஒரு சைடுல பாத்தீனா yellow இருக்கு இன்னொரு சைடுல red இருக்கு சூப்பர் லில்லி ஐயோ என்ன லில்லி இது? உன கரக்கார நல்லா ஏமாத்திட்டான் நினைக்கிறேன். இதல பாதி பொருளே காணோம் யாரோ எடுத்து வச்சிட்டாங்களா? ஹே சிந்து நான் உன்கிட்ட கொடுக்கும்போது எல்லா ஐட்டम्सும் இருந்துச்சு என்ன பண்ணேنا? லில்லி அக்கா இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? பேக் பண்ணும்போது ஒண்ணு ரெண்டு எடுத்து எழுதி பாத்தேன் கா என்கிட்ட தான் இருக்கு நான் பண்டி அண்ணா கிட்ட கொடுத்துறேன். அவங்க கிட்ட பேக் பண்ண கொடுத்தது தப்பா போச்சு இப்போ நீ என்ன பண்ணிட்ட பாட்டியா बर्थडे கிஃப்ட்ல இருந்து கொஞ்சம் ஐட்டम्स எடுத்து விளையாंडிருக்க சரி விடு லিলি அவங்க கிட்ட தான் இருக்கு நான் வாங்கிக்கிறேன் கிரா எனிவே ரொம்ப தேங்க்ஸ் பா எனக்கும் बबलूக்கும் இது ஒரு வருஷத்துக்கு மேலயே வரும் மாண்டி இதுடைய பேக்கிங் தான் சரியா இருக்கு இங்க பாற பாக் மாதிரி இருக்கு ஆனா பாக் உள்ளேல வைக்க முடியாது அண்ணா எல்லாததும் ஓபன் பண்ணிட்டீங்க கடைசியா என்னோடது ஓபன் பண்ணுங்கடா ஏ சோட்டு பாப்பா நீ கூட gift வாங்கிட்டு வந்திருக்கயா உங்க அண்ணன் தான் சிಂಟು சூப்பர் gift கொடுத்துட்டானே அப்புறம் எதுக்கு நீ பண்ண தனியா செலவு பண்ணி gift வாங்கிட்டு வந்திருக்கா கோங்கنا நீங்க என்னோட gift கள்ள dress எடுத்து கொடுத்து கேக் வாங்கி கொடுத்து எவ்ளோ சூப்பரா பண்ணீங்க இது ஒரு சின்ன gift தான உண்டியல்ல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து வாங்குனேண்ணா ஏ சோட்டோ என்னது இது ஓவர் செவன்டி ஃபைவ் மேஜிக் ட்ரிக்ஸ் போட்டிருக்கு மேஜிக் ட்ரிக் கிட்டா செமையா இருக்கு சோட்டோ நான்சி உண்மையாவே இந்த பர்த்டேக்கு சிண்டுவும் சோட்டுவும் கொடுத்த கிஃப்ட் தான் செமையா இருக்குப்பா ரெண்டுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல பண்டி பண்டி எனக்கே சரி அக்கா நான் பண்ணி காமிக்கிறேன்க்கா இதில் இருக்கிறது எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதுதான் நான் ஏற்கனவே டெஸ்ட் பண்ணிவிட்டேன்க்கா சூப்பரா ஒர்க் ஆகுது இது பாத்தீங்களா மேஜிக் வாண்ட் இதை நான் கையில வச்சுட்டு அப்படியே இதை வந்து பறக்க வைப்பேன் பாருங்க நல்லா வாண்டையே பார்த்துட்டு இருங்க இப்போ இது என் கையில இருந்து மேலே போகும் மேலே போயிடு எப்படி நான் சொன்ன உடனே போயிருச்சு பாத்தீங்களா ஆடா ஆமாடா சுந்தம் இன்னொரு தடவை தந்த சாமிதா நான் சரதாக பேசுவேன் மேலே போ வாவ் சிந்து உண்மையாவே கலக்கறான் பண்டி அக்கா அக்கா இருங்க சீக்கிரமா இன்னொரு ஒண்ணோ ரெண்டோ மட்டும் பண்ணி காமிச்சறேன் எது பண்ணி காமிக்கலாம் சிந்து அண்ணா அந்த காயின் மறையறது பண்ணி காமிக்கலாம் நல்லா பாத்துக்கோங்க இங்க காயின் இருக்கா இப்ப காணோம் இப்ப திரும்ப வரும் பாருங்க நல்லா பாத்துட்டே இருங்க நான் எதுவுமே பண்ண மாட்டேன் பிபிடி பாபிடி பூ காயின் இருக்குது பாத்தீங்களா என்ன நான் செய்வே மேஜிக் பண்றதுல பயங்கர எக்ஸ்பர்ட் ஆயிட்டா எப்படி பண்றாம் பாரா காயினே காணாம போயிடு வாவ் சூப்பரா இருக்கு சிண்டு டே சிண்டு எங்கிட்ட கூட நான் ஒன்னு பண்ணி காமிக்கிறேன் நல்லா பாத்துக்கோங்க இதுக்குள்ள இப்ப ஒரு பால் இருக்கு இந்த பாலை நல்லா உத்து பாத்துக்கோங்க இப்ப இதுக்குள்ள பால் இருக்கா இந்த பாலை தூக்கி இந்த மூடிக்குள்ள போட்டு இப்படி கவுத்தி வைக்க போறேன் நல்லா பாத்துக்கோங்க அந்த தான் பால் இருக்கு ஜீம் பூம்பா

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மார்னிங் பண்டிக்கு வந்து அம்மா வந்த எபிசோட் அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த எபிசோட்ல பண்டிக்கு உடம்பு ஃபுல்லாக கொப்பளமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சி சொன்னது யாரு இந்த கொஸ்டின்கான ஆன்சரை நெக்ஸ்ட் லைவ் சாட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் இதுக்குள்ளே இருக்க பாய் மீட்டில் கொண்டு வர போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு பால் வந்திருக்கோம் இப்போ நம்ம